மனித நடமாட்டமே இல்லாத அண்டார்டிகாவிலும் பிளாஸ்டிக் துகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்டார்டிகா கண்டத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆய்வுக்கூடங்கள் மட்டுமே உள்ளன. வருடத்திற்கு 1000 முதல் 5000 பேர் வரை அங்கே அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகங்களில் ஆராய்ச்சிக்காக தங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் அண்டார்டிகாவில் மனிதர்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் விளைவுகள் குறித்து அவ்வப்போது ஆய்வுகளாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மனித நடமாட்டமே இல்லாத அண்டார்டிகா பகுதியிலும் பிளாஸ்டிக் பொருட்களின் துகள்கள் தென்படுவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். நியூசிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகாவில் உள்ள 19 இடங்களில் இருந்து பனிக்கட்டி மாதிரிகளை சேகரித்து அதில் ஒவ்வொன்றிலும் சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் இருப்பதை கண்டறிந்தனர். 1 லிட்டர் பனியில் சராசரியாக 29 பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். அவை பெரும்பாலும் குளிர்பான பாட்டில்கள் மற்றும் ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.